ஹலோ வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் அமேசான் ப்ரைமில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மூவி தான் சார்பட்ட பரம்பரை. ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ க்ளோ பார்க்க போன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னு வாங்க வீடியோ க்ளோ போகலாம். ஸோ சார்பட்ட பரம்பரை 2021 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி. ஸோ இந்த மூவியை பா.ரஞ்சித்துங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்யா பசுபந்தன் ஏகப்பட்டமாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பரம்பரைக்கு நடுவில் பாக்ஸிங் மேட்ச் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பாக்ஸிங் மேட்ச் நடுவில் வந்து ஒரு சவால் விட்றாங்க. அந்த சவாலில் ஜெயிச்சாங்களா இல்லையா, இந்த பரம்பரை சேர்ந்தவன் அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. இந்த பரம்பரை சேர்ந்தவர்களுக்காக ஹீரோ போட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பயங்கர டீட்டெயிலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கமர்ஷியலாகவும் சொன்ன ஒரு பாக்ஸிங் மூவி இந்த சார்பட்ட பரம்பரை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பீரியடிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. ஸோ இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தலாம். அந்த மூவியோட ஃபஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பேர் தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தகமாகவும் வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்ருக்காங்கன்னு சொல்லுவேன். என்ரோல் ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் தகமாக மாசாக பங்கமாக வச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒருத்தான மூவி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாற்றிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட டிசைனும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பா.ரஞ்சித். இந்த மூவியோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிசைனிங் தாங்க. 80s 90s டைம் லைனில் ரொம்ப அழகாக ரீக்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் செட்டு போட்டு ரொம்ப டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது பேக் போனாக அமைஞ்சிருக்கு. சினிமோட்டோகிராஃபி கேமரா ஆங்கிள்ஸ்னால் இதுக்கு பேக் போனாக அமைஞ்சிருக்கு. ஸோ கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ஹைலைட்டாக தூக்கி கட்டிருக்கோம் ஒவ்வொரு சீனையும். ஸோ எலிவேட் பண்ணி அடி வாங்குற இடத்துலலாம் பயங்கர எமோஷ்னலாகவும், அடி கொடுக்குற இடத்துல ஃபுல்லாக பயங்கர வெகுத்தனமாகவும் பார்த்து கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். ஸோ சாங்ஸ் கேட்குற மாதிரி நீட்டாக தான் இருக்குது. பட் மூவியோட மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் தாங்க. ஸோ இந்த மூவியில் எடுத்துக்கிட்ட ரோல் எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆகிய இந்த மூவிக்கு பேக் போனாக அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் பசுபதி ஹைலைட்டாக தெரியாது. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டரோட டிசைனுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பாடி ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே எஃபர்ட் போட்டு டைம் எடுத்து ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். ஸோ இந்த படத்தோட டியூரேஷனே இந்த படத்தோட ஒரு ட்ராபேக்காக சொல்ல முடியாது. இந்த மூவிக்கான போதுமான டியூரேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மூவியில் கூட நெகட்டிவ்ஸ் பார்த்தலாம். இந்த மூவியோட ஃபஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து ப்ரிடிக்டபிளி ஃபேக்டர் தாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியில் ப்ரிடிக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மூவிலையும் ப்ரிடிக்டபிலிட்டி ஃபேக்டர் ஒர்க் அவுட்டாக இருக்குது, நிறைய சீன்ஸில் ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஸோ ரெண்டாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே தாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி ட்ரிம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்லோனஸும் லேக்னஸும் இந்த மூவியில் சுத்தமாகவே வந்துருக்காது. ஸோ ஃபேமிலி வாட்சபிள் மூவி தான். ஸோ இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த மூவி பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மூவியை பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான மூவியோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் மச், யெஸ் பாய்.